சொல்லுங்க ரெடியா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒருங்கிணைந்த திண்டுக்கல் வருவாய் மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க என்ன கேளுங்க. சார், நாளைக்கு முதன்முறையா அதிமுக அலுவலகத்தில் வந்து அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு வந்து முதன்முறையா வந்து கூட இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து நல்லா இருக்கு. அதுக்கு சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து குழுவாக அமைச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு. அவர்கள் எந்த நேரத்திலும் வெற்றி வர முடியாது. நிதிஷ்குமார் வந்து பீகார் வந்து நிதிஷ்குமார் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியோட சேர்ந்து புதுசாக வந்து ஆட்சி அமைக்கிறது. இந்தியா கூட்டணி வெளியே வந்துட்டாரு. இந்தியா கூட்டணி அது ஆரம்பிக்கப்பட்ட போது என்னிடம் நம்ம பத்திரிகை நபர்கள் கேட்டார்கள். அது ஆண்டியல் கூடிய மடமகாத்தான் அது முடியும் என்று நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 மேலை நாடுகள் முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணை நிலைகளில் என்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலிலும் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா தலைமையில் அமையப்படுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி நீங்களே சொல்றீங்க. எல்லா கட்சியும் இருந்த கட்சியும் தனித்தனியா போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து இந்திய நாட்டை ஆள முடியும்? இப்பயே ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி அவரிடம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்தியாவை ஆளுகின்ற தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பது புரிஞ்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜேபி கூட்டணி சொல்லிட்டீங்க, உங்களோட யார் கட்சி வர இருக்கிறாங்க? ஒருத்தர் இருந்து பாருங்க. இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைமை வந்து திரு பாரதிய ஜனதா கட்சி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் வந்து இணையக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகிருக்கு. கேள்வி உரமே யூகங்களுக்கான கேள்வியாக கேட்குறீங்க. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸில் இருக்கிறார். நாங்கள் அவரெல்லாம் இருக்கிறோம். அவர் விலகினாத்தான் வந்து நான் விலகி குறை அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அவர் இருக்கிறதே மறுபடியும் வந்து அது திண்டுக்கல் வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? அது ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியினுடைய கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லியிருந்தாங்க. தேர்தலில் பேஸ் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் விலகுனா விலகுன்ட்டு அறிவிப்பார். இல்லாட்டில அந்த கூட்டத்தை நீடிப்பார். உங்க மேல வந்து இப்ப அதிமுக அந்த புகார்ல எந்த சத்தும் இல்ல, எதுவுமே இல்லை. தடையை மீறி யார் நாங்கள் யூஸ் பண்ணல. எங்களுக்கு தான் தடை போட்டிருக்காங்க.
ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ண எனக்கு தடை போட்டிருக்காங்க. நான் அப்போ சிங்கப்பூர்லேருந்து அப்பயே வேட்டியை மாற்றிட்டேன். தொண்டை யார் தந்தாலும் கட்சி கொடி ஏந்தி வரலாங்க, அதை பற்றி யாருக்கும் தடுக்க முடியாது. அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கட்சி கொடியை கட்ட வேணாம், வேட்டியை கட்ட வேணாம், தொண்டை போட வேணாம். அதிமுக ரத்தம் ஓடிக்கிட்டு ரத்தம், இந்த ரத்தத்தை மாற்ற முடியுமா? முடியாது. சந்தர்ப்பங்கள் கூடி வரும்போது சந்திப்போம், உறுதியாக சந்திப்போம். அவர் மட்டுமே கேட்டுக்கிறார், நீங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்த்திருக்கீங்க, நீங்க ஆளுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. அதிமுக அமைச்சு பேச போறாங்க, உறுதியாக கூடியவர்கள் பேசுறாங்க. ஏபி முனுசாமியுடைய கடந்த கால அரசியல் அந்த அவர் சூடெல்லாம் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவர் பற்றியே பேச மாட்டேங்க. அடுத்த கேள்விகளுக்கு உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அமையாது. எந்த கட்சியும் அவர் போகிறதுக்கு தயாராக இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை. ஆகவே ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது. எந்த முன்முயற்சி அவர் எடுத்தார்? எந்த முன்முயற்சி அவர் எடுத்தார்? திரும்ப அவர்கிட்ட நீங்க எதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஓபிஎஸ்ல பேசுனீங்களா? சின்னம்மாட்ட பேசுனீங்களா? டிடிவிட்ட பேசுனீங்களா? கேளுங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகள் பேசி முடிவெடுக்கப்பட்டு தொகுதிகள் அறிவிப்பு வருகிறது. நம்பர் அறிவிக்க தொகுதியுடைய பேரும் அறிவிக்கப்படும். நாங்கள் இந்த நகர் இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து வருவாய் மாவட்டங்கள் 38 இருக்கு தமிழ்நாட்டில், 38 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு நாங்கள் கூட்டத்தை முடிச்சிட்டோம். நிறைவாக எல்லா மாவட்டங்களும் போயிட்டு வந்த பிறகு ஒரு மாநில மாநாடு நடைபெறும். அந்த மாநில மாநாடத்தில் அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு மக்களிடம் கருத்துக்கள் பகிர்ந்து நீங்கள் தான் சொல்லணும். அது தற்காலிக தீர்ப்பு. மீண்டும் அந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றத்திலிருந்து இங்க சிவில் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இங்க ஹைகோர்ட்ல சிவில் ஷூட்டு, அதுலேயும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. அந்த தீர்ப்பு அந்த கூட தான் முடிவு செய்யப்படுது. அப்படியும் பேசுவார், இப்படியும் பேசுவார், எப்படி வேணாலும் பேசுவார். அண்ணன் சீனிவாச அண்ணன் அவருக்கெல்லாம் பதிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. பிஜேபி சீனிவாசன் என்ன தோரணிகளுடைய மொழி வடிவம் என்ன என்பதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். சார் பாரத ஜனதா